எவ்வளவு நேரம் ஆகுது? பாதி பேர் சீட்ல போய் இடம் பிடிச்சாச்சு, பாதி பேர்னா எல்லாரும் வெளியே நின்றுட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் பேரை காணவே இல்லை. எக்கா டூருக்கு போவோங்க்கா, எக்கா டூருக்கு போவோங்க்கான்ட்டு வந்து கேட்டது எல்லாம் இப்போ ஆளை காணல. வரட்டு, வந்துருவோமோ? நீ கொஞ்ச நேரம் அமைதியே இரு. ஏன் எப்பவுமே ஷார்ப்பு தான், சொன்னா சொன்ன நேரத்தில் குடும்பத்தோட வந்துருவான். லீ யாரல வாழுஞ்சலா? அது யாரேன்னு நீ கண்டுபிடி பாப்போமே. லீ யாருன்னு கேட்டா நீ பாட்டு பாடுறியா? நீ கண்டுபிடி, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஆமா, இது பெரிய சிதம்பர ரகசியம் பாரு, இதை கண்டுபிடிக்க முடியாது. டூருக்கு போயிட்டு திருப்பி வர்றதுக்குள்ள கண்டுபிடிச்சோன்ட்டு சொல்லம்ல பாரு. 10 மணிக்கு எல்லாரும் பஸ் கிட்ட இருக்கணும்னு சொல்லியாச்சு, 11:00 ஆகுது. எவ்வளவு நேரம் தான் பிள்ளையில வச்சுட்டு வெளியே நிக்கது? இவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது போல. பஸ்ஸையும் பஸ்ல உள்ள டிரைவரை பார்த்தாலே பயமா இருக்கு. இவனுக்கெல்லாம் முன்ன வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதானே தெரியல. வண்டி ஒரு டொக்கு வண்டி, அதுக்கு டிரைவர் ஒரு டொக்கு டிரைவர். ஐயோ, வண்டி எல்லாம் நான் புக் பண்ணுறேன்னு எல்லாம் என்கிட்ட சொன்னாளுவேன். லாஸ்ட் நேரத்தில் எனக்கு அங்கே அந்த தெரியும், இங்கே இதை தெரியும், இந்த டிரைவர் நல்லா ஓட்டுவார் அப்படி இப்படின்னு சொல்லி அவளையிலேயே முடிவு பண்ணிட்டாளுவேன். சரி, முடிவு பண்ணாளுவல்ல, ஒழுங்காக சொன்ன நேரத்துக்கு வராளுவளா பாரு. இம்மோ, கொஞ்சம் நேரம் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாமோ? அதான் டூருக்கு போகணும்னு எல்லாம் முடிவு பண்ணி வந்தாச்சுல்ல. எல்லாரும் வரதுக்கு ஒன்றே மாதிரி எல்லாரும் கரெக்டாக வருவாவளா? அவளுக்கும் 1008 வேலை இருக்கும், முடிச்சுட்டு சீக்கிரம் வருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இடி, அப்போ நான் வேலை இல்லாமட்டி இதில் வந்து நிற்கேன். ஆண்டி கூல் கூல் ஆண்டி, ஏன் ஆண்டி இப்படி டென்ஷனாக கத்துறீங்க? எல்லாரும் வந்துருவாங்க. இக்கா எல்லாரும் எப்போ வந்தீங்கக்கா? நான் தான் லேட்டாக வந்துட்டேனோ. இடி, மணி எத்தனை? டி எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வாடியே? இக்கா கொஞ்சம் நேரம் ஆயிட்டுக்கா, துணி துவச்சி போட்டிருந்தேன்னா அது காயலை, அதான் எடுத்துகிட்டு வர்றதுக்காக நேரம் ஆயிட்டு. இடி டூருக்கு போகணும்னு காலைல தான் முடிவு பண்ணுமோ? முடிவு பண்ணி 2 நாள் ஆச்சு. ஏன் அன்னைக்கெல்லாம் உனக்கு துணி துவைக்கிறது நேரமே இல்லையோ? கிளம்புற அன்னைக்கு தான் உனக்கு துணி துவைக்கணுமோ? எம்மோ, இதெல்லாம் நியாயமான கேள்விதாமோ? நல்லா ஏச்சு கொடு. ஏக்கா கோவப்படாதி அக்கா, நான் இந்த நேரத்துக்காக வந்தோம்ல, இன்னும் வராமல் நிறைய பேர் இருக்காவில்ல, அவளுக்கு ஏற்றி கொடுங்க. கொடுக்க முடி, கொடுக்க, எல்லாரும் வரட்டு. ஏக்கா ஆமாம், உங்கள் பேக்கெல்லாம் எங்கக்கா? அதெல்லாம் வந்த நேரமே சீட்டுக்கு மேலே வச்சு இடம் பிடிச்சாச்சு. வேறு ஜன்னலோட சீட்டும் கிடைக்காது, பிள்ளைகளுக்கு உட்காரதுக்கு இடமும் கிடைக்காது, பிள்ளைகள்லாம் நின்றுட்டே வரணும். அதான் ஒவ்வொரு துணியாக போட்டு சீட்டில் இடம் பிடிச்சி போட்டிருக்கேன். ஏக்கா எல்லா டிக்கெட்டுக்கும் ரூபா கொடுக்க தானக்கா செய்யும்? இது பிள்ளைகளுக்குன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கும் நம்ம ரூபா கொடுக்க தானே செய்யும். அப்போ ஏன் அவைய நிற்க போகிறாவ? ஆளுக்கு ஒரு சீட்டு உண்டு தானே, அந்த சீட்டில் உட்காந்தா என்ன? எதுக்கு நிற்க போறா பிள்ளைகளு? இடி எல்லாருக்கும் சீட்டு இருக்கும் தான், நம்மளை நம்ம பிள்ளைகளை உட்கார வைக்கலாம். இந்த பெருசுங்க யாராச்சும் வந்து உட்காந்தவன்னு வச்சுக்கியா, எல்லாருக்கும் ஒரு சீட்டு பத்தாது. அது 2 சீட்லையும் காலை நீட்டிக்கிறேன், கை வலிக்குது அப்படின்னு சொல்லி நீட்டிடுவாங்க. அப்புறம் என் பிள்ளையெல்லாம் கீழே உட்காந்து, எத்தனை வாட்டி டூரில் பார்த்துட்டேன், சின்ன பிள்ளை தானம்மா நீ கீழே உட்காருமா கீழே உட்காருமான்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் சின்ன பிள்ளைகளுக்கு கீழே வச்சிருவாங்க. சின்ன பிள்ளைகளுக்கும் கை காலெலாம் வலிக்க தானே செய்யும், பக்கத்துலையா இதில் நின்றுக்கிட்டே போயிட்டு வந்துடலாங்கிறதுக்கு எவ்வளோ தூரம் போகணும்? எத்தனை நாள் வண்டியிலேயே உட்காந்து போகணும், அதுகளுக்கும் கை காலெலாம் வலிக்காதா? அதனால தான் முதல்ல சீட்டை பிடிச்சி இதில் உட்காருங்க மக்களேன்னு சொல்கிறதுக்காண்டி தான் எல்லாம் என் துணியை போட்டு இடம் பிடிச்சி போட்டிருக்கேன். ஏக்கா நீங்கள் தான் விவரம் ஆச்சேக்கா, உங்ககிட்ட இருந்தாங்க நிறைய விஷயம் கற்றுக்கணும். வாமா வா. நீ டூருக்கு வாரியா இல்லை வந்த வேல வழியனுப்ப வந்தியா? இவ்வளோ நேரம் கழிச்சு வாரா? உனக்கெல்லாம் சீட்டு இல்லை, நீ நின்றுக்கிட்டே வா, அப்போ தான் ஒரு இடத்துக்கு சீக்கிரம் போனன்னு உனக்கு தெரியும். அவியலை அம்மா நிற்க சொல்லா, அவிய உட்காந்தாலே நின்னது மாதிரி தான் இருக்கும், அவிய நின்னவனுச்சிக்க அவன் பஸ்ஸே ஓடாது. ஏக்கோ நானும் பஸ் டிக்கெட்டுக்கு ரூபா தந்திருக்க தானே செய்யேன், நான் ஏங்கா நிற்கணும்? லேட்டாக வந்தால் நிற்க தான் செய்யணும். ஏக்கா அந்த ஒரு வாட்டி மன்னிச்சுக்கிடுங்கக்கா. ஆ, இதுக்கு தான் உங்களே மாதிரி ஒரு ஆள் வேணும்னு சொல்கிறது. எங்களை பொறுப்பாக வழி நடத்தணும்னா உங்களே மாதிரி ஒருத்தங்க எங்களுக்கு தேவை தானே? சரிக்கா என்னையே கோவப்படாதியா, நான் தெரியாமல் லேட்டாக வந்துட்டேன், இனி இப்படி வரமாட்டேங்க்கா. உடனே அதே இதே ஏதாவது சொல்லி நம்ம மனசை மாற்றிடுவாளுவேன். ஆமாம், எல்லாரும் வந்தாச்சா? வண்டியில் ஏறுவோமா எப்படி? எவ்வளோ நேரம் இப்படி வெளியே நின்றுட்டு இருக்குது? ஆமாக்கா ஆமாம், எல்லாரும் வந்தாச்சு, வண்டியில் ஏறுவோமாக்கா? இப்போ வண்டியில் ஏறினா காலையில் எப்படியும் ஒரு 10 மணி போல் எப்போயே இறங்கிடலாம். ஆமாம், எல்லாரும் பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு சோப்பு இதெல்லாம் கொண்டு வந்தீங்களா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு கடைக்கடையாக, ஐயோ அக்கா நான் இது வாங்கலையே, இது கொண்டு வரலையே, அது கொண்டு வரலையே, இந்த கடையில் நிப்பாட்டிங்க, அந்த கடையில் நிப்பாட்டிங்கன்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தி நிறுத்தி யாராவது வந்தீங்கன்னா அந்த இடத்துல இறங்கி வீட்டுக்கு ஓடி வந்துடுங்க. ஏக்கா டிரைவர் என்ன ஹார்ன் அடிக்க இருக்கா? உள்ள போய் உட்காந்துருவோமா? சரி சரி, உள்ள போய் உட்காருவோம். அப்புறம் இந்த பாந்தி வருவன் சொல்லவியா, தலை சுத்து வருவன் சொல்லவியா, அவையெல்லாம் எந்த இடத்துல உட்காந்தா உங்களுக்கு அதெல்லாம் வராதோ அந்த இடத்த போய் ஒழுங்கா உட்காந்துக்கிடுங்க. அம்மா எல்லாரும் எம்சிமலாம் எடுத்துட்டு வந்தீங்களா? ஐயோ அக்கா மறந்துட்டோம்க்கா. இடி உங்களை பத்தியெல்லாம் எனக்கு தெரியும் டி, எப்படி நீங்க எவ்வளவு எம்சிமலாம் கொண்டு வந்திருக்க மாட்டேன்னு தெரியும். அதான் ஒரு 10 போல எலுமிச்சம்பழம் பேக்ல போட்டு கொண்டு வந்திருக்கேன், யாருக்கு வாந்தினாலும் கேட்டு வாங்கிடுங்க. எங்க அக்கானா அக்கா தான், இவ்வளவு நம்பி ஊட்டிக்கு இல்ல காஷ்மீர் வரனாலும் போயிட்டு வந்துடலாம். நீங்களும் கூட மறக்காம ஊட்டிக்கு வந்துருங்க. நம்மளோட மலர் ஃபேமிலியில நிறைய பேர் ஊட்டிக்கு போனோம், அதுவும் ஃபேமிலியோட வரட்டுமான்னு கூட கேட்டிருந்தீங்க.
எல்லாரும் மறக்காம வந்துடுங்க. ஊட்டிக்கு போக ரெடியா எல்லாரும்?